உக்ரைன் யுத்த கலம் சீரா பயணிக்கிறக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒண்ணு ஊழல் இன்னொன்னு ஆயுதங்கள் ஊழலா அன்னே ஜெலன்ஸ் பாத்துக்குவாரு ஆயுதங்களை இன்னொரு அண்ணே அமெரிக்கா பாத்துக்குவாரு இந்த ரெண்டு நபர்களும் இப்ப ஏறக்குறைய ஒரு ரிட்டையர்டை நோக்கி போறார்களோ அப்படிங்கிற விம்பம் அதிகமாக தோணுது அந்த ரிட்டையர்டுக்கு தள்ளி விடுறது யாரு அப்படின்னு பார்த்தா ஐரோப்பா தான் ஏன்னா இந்த ரெண்டு பயில்களை வச்சுட்டு நாசமாக போகிறது என்னமோ நம்ம தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சு தேசப்பற்றால இந்த எண்ணம் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஆளுங்கட்சிகள் பூரா எதிர்கட்சி வரிசைக்கு போக வேண்டியதாக இருக்குது சில கட்சிகள் எதிர்கட்சியில் கூட நிற்க முடியாமல் அதுக்கும் பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு அப்போ உஷாராக தானே ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வர அரசாங்கம் இதை தூள் தூளாக இருந்தாலும் இப்போவே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கொஞ்சமாச்சும் உஷாராகும்ல ஏன்னா அடுத்த ஒரு எலெக்ஷன் வரும் அப்போ ஜெயிக்கணும்ல அந்த விஷயந்தான் இப்ப ஜோரா உள்ளுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஜலன்ஸ்கி ஊழல்வாதி ஜலன்ஸ்கியோட கூட்டமும் மிகப்பெரிய ஊழல் கூட்டம் அப்படின்னு ரஷ்யா பெருசாக சொல்லும் உலகத்தில் அதை ரெண்டு விதமா எடுத்துக்குவாங்க பொய் உண்மை இந்த மாதிரி பேச்சு ஜாஸ்தியாக ஓடும் பொய் உண்மையை தாண்டி இப்படிலாம் பண்ணி தொலைக்கிறாங்களே அப்படின்னு அமெரிக்காலேயே பேச்சு ஜாஸ்தியாகிடும் அப்போ மற்ற நாடுகள் கேட்கவே வேணாம் ஏன்னா பணம் கொடுக்குறவனே ஐயோ நம்ம எல்லாம் ஆட்டவே போடுறானே அப்படிங்கிற மாதிரி தான் சம்பவங்கள் அடிக்கடி பார்ப்போம் இப்போவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ஜலஞ்சிக்கியோட மனைவி விலை உயர்ந்த கார் வாங்கியிருக்கார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு யுத்தகலத்துக்குள்ள பீரங்கியே ஓட்ட முடியல நீ காரை ஓட்டிட்டு எங்கம்மா போகிற அப்படிங்கிறதான் அந்தம்மா ஐரோப்பாவில் இருக்கும் அமெரிக்கால இருக்கும் அங்கே போறதுக்கு வசதியா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு ஊரே எடுத்து கழுவி ஊத்தி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார்கள் ஆனா கடைசியில் அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு விலை உயர்ந்த கார் வாங்கல அதுக்காக வாங்கினதாக வந்த ப்ரூஃபுகள் எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சரி இதை பரப்புனது யாரு அப்படின்னு பார்த்தா இதை மெனக்கட்டு சோசியல் மீடியாவிலலாம் பரப்பல ஒரு நியூஸ் ஏஜென்சி தான் உடைக்குது நியூஸ் ஏஜென்சியே பரப்பிடுச்சா அப்ப இது ரஷ்யா ஒரு நியூஸ் ஏஜென்சி தான் ஆர்டி தான் இந்த வேலையை பார்த்தாயோ இல்லை ஸ்புட்னிக் இந்த வேலையை பாட்டாயிலோ இல்லை இல்லை டெலிகிராம் சேனல்கள் தான் இந்த வம்ப வளர்க்கும் அப்படின்னா இது எதுவுமே கிடையாது வேலையை பார்த்தது ஃப்ரான்ஸோட ஏஜென்சிகள் தான் இந்த வேலையை பார்த்தார்கள் பிரான்ஸ் ஏஜென்சி பார்த்த வேலையா அதாவது அவர்கள் தான் டீட்டெயிலாக ஆர்டிக்கல் போட்டு ஆர்டிக்கலுக்கு ப்ரூஃப் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் அது ஃபேக்காக எங்கள் கைக்கு வந்துருச்சு நாங்கள் அதை நம்பிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த இருந்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தது ரஷ்யா இப்போ ரஷ்யா ஃப்ரான்ஸ் கூட்டணிக்குள்ளே வந்துருச்சா யாருக்கு தெரியும் இல்லை பிரான்ஸ் இந்த விவகாரத்தை விட்டு விலக நினைக்குதா அது வேணால் உண்மையாக இருக்கும் அது எண்பது பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது மிச்சம் உள்ள இருபது பர்சன்ட்டு ரஷ்யா கூட ஏதாச்சும் ஒரு நேரடி இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கண் பார்வை அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாச்சும் சம்பவங்கள் தான் உண்டு இந்த மாதிரி விவகாரத்தை எல்லாம் முந்தி எதிரி அதாவது உக்ரைனோட எதிரி ரஷ்யா பண்ணிச்சு இப்போ உக்ரைனோட நண்பன் பிரான்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் இப்படி ஊழல்வாதிகள்னு பெருசா பேசி இந்த நியூஸே ஃபேக் ஆனாலும் ஊழல்வாதிகள் அப்படிங்கிறதும் அங்க ஊழல் நடக்குது அப்படிங்கிறதும் மீண்டும் பேசப்படுது இந்த விஷயம் தான் இதை ஒத்துக்குவோம் இந்த அம்மா பிள்ளை இருந்த காரே வாங்கல ஆனா ஏற்கனவே இந்த ஃபண்டு புறா பெரிய அளவுல இவர்கள் டைவெர்ட் பண்ணி கொண்டு போறார்கள் அது உண்மை தானே அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பா முழுவதும் பெரும் பேச்சு வெடிக்குது இப்ப இந்த ஃபேக் நியூஸை கடந்து ரியல் நியூஸ்குள்ள விஷயம் டிராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போ பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கூட்டணி நாடே தூக்கி வீசுது உக்ரைனை அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்த சம்பவம் அப்படிங்கிறது நேட்டோல இருக்கக்கூடிய அதிகாரிகளே செய்யறது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும் நடுவில் பெருசாக யுத்தத்தை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமா பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உக்ரைனோட கவுண்டர் வெப்பன்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் தொலைஞ்சிச்சு ரஷ்யா அப்படின்னு ஆறு மாசம் படம் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் டேட்டு தள்ளி போகுதுன்னு மூணு மாசம் படம் ஓட்டுவாங்க கடைசியில் ஆரம்பிச்சுட்டு இந்த படங்காட்டின காலக்கெடு கூட இருக்காது அதுக்குள்ளேயுமே அந்த மொத்த யுத்தமாக அந்த பகுதியில் முடிஞ்சிடும் தோத்து வெளியேறுவாங்க இதைத்தான் பல தடவைகள் பார்த்தோம் இருந்தாலும் அந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் கவுண்டர் அஃபென்ஸை பொறுத்தவரையும் அதாவது நேட்டோவே இதை கசிய விட்டுருக்கு கவுண்டர் அஃபென்ஸை பொறுத்தவரையும் தொடர்ந்து தோல்விக்கு ரெண்டு காரணம் ஒன்று என்ன அப்படின்னா உக்ரைன் திறன்படையாக செயல்படலை அப்படி சொல்லி தான் ஆகணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா உரிய நேரத்தில் போடப்பட்ட டித்தத்துக்கு ஏற்ற ஆயுதங்கள் உக்ரைன் கைக்கு வந்தே சேரலை அப்படிங்கிறதான் இது யாரோட தப்பு அமெரிக்கா நேட்டோ கூட்டணி நாடுகளோட தப்பு ஆனால் இப்போ என்ன நடக்குது இப்போ கவுண்டர் அஃபென்ஸ்கிற வார்த்தையை எழுதவே அமெரிக்கா தயாராகலை ஏன் அப்படின்னா இந்த திட்டங்களை போடுறதுக்கு அமெரிக்கா தான் முழு காரணம் அதான் கவுண்டர் அஃபென்ஸ் எப்படி நடக்கணும் எவ்வளவு ஆயுதங்கள் தேவை அப்படிங்கிற திட்டத்தைலாம் அமெரிக்கா தான் போடுது இப்போவும் அமெரிக்கா அதே மாதிரி திட்டம் போடுது ஆனால் அது பேப்பரில் தான் இருக்குது அது களத்துக்கே வராது ஏன் அப்படின்னா அந்த திட்டத்துக்கு தேவையான ஆயுதங்கள் எதுவுமே ப்ரொடக்ஷன் பைப் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த போட்டு வளச்சுருக்காங்க இந்த இடத்துல ரெண்டா பார்க்கணும் திட்டங்கள் போடுறது தான் அப்படிங்கிறத அடித்து சொல்கிறார்கள் இப்போ திட்டத்தையும் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் ப்ரொடக்ஷனே இன்னும் ஆரம்பிக்கலே கேள ஆயுதங்கள் எப்படி வரும் பாதி ஆயுதங்கள் வரும்போதே அங்கே நிலைமை மோசமாயிரும் இந்த தடவை ஆயுதங்களை வராட்டி எப்படி திட்டத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இவர்களே போட்டு வளச்சுருக்காங்க இது ரெண்டுமே அமெரிக்காவையும் உக்ரைனையும் தூக்கி தான் ஒரே நேரத்தில் நடக்குது அதான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது ஒரே நேரத்தில் ஜலன்ஸ்கியும் தூக்கி போட்டாங்க அமெரிக்காவையும் தூக்கி போட்டாங்க அப்போ இந்த விவகாரத்துல இருந்து ஐரோப்பா ரிலீஸ் ஆக தயாராகுது சரி ரிலீஸ் ஆக தயாராகுது எந்த அளவுக்கு அதுல உறுதியாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ரிலீஸ் தயாராக கூடிய ஐரோப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது இந்த வருஷத்துல பிடிக்கப்பட்ட அதாவது ரஷ்யா பிடிச்ச பகுதிகளை உக்ரைனால் மீட்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் முடிகிறதுக்கு ரொம்ப காலம் இருக்கு அடுத்த வருஷம் மீட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் அடுத்த வருஷமும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்ல போகிறாங்க அப்போ பிடிச்ச பகுதிகளை விட்டு கொடுத்து டேபிளில் உட்கார வைக்கிறதுக்கு ஐரோப்பா தயாராயிருச்சு அதை ஏற்றுக்க ஏற்றுக்காம ஒன்று உங்கள் ரெண்டு பேரையுமே நாங்கள் தூக்கி வீசினோங்கிற மனநிலைக்கு வந்துட்டார்கள் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள் அதனால்தான் ஆயுதமே உன்ன தயாரிக்கிறவே போல அந்த ஸ்டேஜுக்கே போல அதே மாதிரி இப்போ ஊழல்வாதிகள் அந்த கார் மேட்டர் போய் ஆனால் முன்னாடி நடந்த மேட்டர்லாம் உண்மை தானே அதை அடுத்து பெருசாக பேசுகிறார்கள் இப்படி ஐரோப்பா முழுவதும் உக்ரைன் யுத்தத்துக்கு எதிரான மனநிலையை ரொம்ப தீவிரமாக அங்கே உள்ள ஆட்கள் உருவாக்குறார்கள் இது களம் கையை விட்டு போகுது அப்படின்லாம் ரெண்டாவது முதல்ல உங்களை விட்டு நாங்கள் விளக்குறோம் படுறா அப்படின்னு ஐரோப்பா ஆரம்பிச்சிருச்சு இது அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒன்று தான் இவனுங்களை இழுத்துட்டு வர ஒரு திட்டம் அமெரிக்கா வச்சுருக்கோம் ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா முடியாதுங்கிறத தான் உணர்த்து ஏன்னா அதிபர் மாறுவார் அதிபரோட கொள்கைகள் மாறும் டார்கெட் மாறும் சூழ்நிலைகள் மாறும் இப்படி பெரும் மாற்றத்தை அமெரிக்கா சந்திக்கும் போது இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லி ஐரோப்பா உக்ரைன் யுத்தத்தை விட்டு தெரிச்சு ஓடுற சிக்னலை பிரகாசமா கொடுக்குது இப்படி சிக்னலை அனுபவிக்கிற மூடுக்கு ரஷ்யா வந்துருச்சு அதனால்தான் இந்த விவகாரத்தை பெருசா அவர்கள் ஊதி தங்களுக்கான மைலேஜ சிறப்பா எடுத்துக்கிட்டார்கள்